Thank you.
இப்போ நாம் இருக்கிறது வந்து என் வீட்டில். என் வீட்டில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இந்த ரோட்டில் போகிற தண்ணி எல்லாமே அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுது உங்களுக்கு. அது எதனால அப்படின்னா, ரோட்டில் வந்து சாக்கடை வந்து உங்களுக்கு வந்து சரியாக பராமரிப்பு இல்லை, அதனால தண்ணி எல்லாமே உள்ளே வந்துடுது. ஸோ பராமரிப்பு வந்து சாக்கடை இல்லாததுனால உங்களுக்கு வந்து தண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுது. இது இந்த வீட்டில் மட்டும், எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. வாங்க வெளியில் போகலாம், எப்படி இருக்குன்னு சுச்சுவேஷன் பார்ப்போம். இப்போ மணி வந்து காலையில் வந்து 10:30 ஆகுது. ஒயர்லாம் அங்கங்கே ஃபுல்லாக அறுந்து விட்டுச்சு. கிட்டத்தட்ட விடிய காலையில் 4 மணிலேருந்து உங்களுக்கு வந்து கரண்ட் இல்லை. அப்போ ஒரு ஆட்டோ வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க தூரத்தில். சுத்தமாக ரோட்டில் வந்து பள்ளம் மேடு இருக்கிறதுனால, பராமரிப்பு இல்லாததுனால எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். மரம் செடி கொடி எல்லாமே அறுந்து விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே எல்லார் வீடுமே வந்து கதவு மூடியே இருக்குது. பாருங்கள் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் வந்து பயமாக இருக்குது கிட்டக்கு போகிறதுக்கே. அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் நடந்து வந்தப்ப இங்கே ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கு. எப்போ ரொம்பவே பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. போகிறதுக்கே வழி இல்லை போல. இங்கே பாருங்களேன், இந்த செவுத்தை உடைச்சிக்கிட்டு இந்த மரம் இருக்குது. இது எப்போ விழுவுனே நம்மளால் சொல்ல முடியல. இது பக்கத்து வீட்டில் ஒரு ஏரி உருவாயிடுச்சு. அதாவது அவங்க வீட்டுக்கு கொல்ல பக்கம் வந்துட்டு தண்ணி வந்துட்டு பின்னாடி வந்துருச்சு. இது இங்கே இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ரோடு வந்து ஹைட்டாக இருக்குது, வீடு கொஞ்சம் லோவாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரோட்டில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து உள்ளே வந்துருக்கு உங்களுக்கு. அது மெயினாக என்ன பிரச்சனை அப்படின்னா, தண்ணி வந்து வடிகிறதுக்கு உங்களுக்கு வழி கிடையாது, அதனால் வீட்டுக்குள்ளே ஓடி வந்துருக்கு உங்களுக்கு. இப்போ மெயினாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டிய என்ன விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து வடிகால் வந்து தண்ணி வடிகாது, வழியறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வழியே இல்லை, அதனால தான் வீட்டுக்குள்ளே வருது. அந்த சாக்கடை வந்து ஓரத்தில் 2 சைடு இருக்குது உங்களுக்கு. பட் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி மழை நீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து இப்போ நம்ம வந்து படிச்சிருக்கோம் சின்ன வயசுலலாம். பட் இப்போ இந்த காலகட்டத்தில் மழை நீர் சேகரிப்புனா என்னென்னே தெரியாமல் போயிட்டுருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப காத்தடிக்குது. மணி இப்போ 11 ஆகுது சென்னையில். தேதி டேட்டு இன்னைக்கு திங்கக்கிழமை, December 4, 2023. மிங்ஜாங் புயல் கரையை நெல்லூரில் கடந்துட்டு இருக்கு. பட் சென்னையில் சரியான மழை, கரண்ட் இல்லை. விடிய காலம் 3:30 மணிலேருந்து கரண்ட்டே கிடையாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா
நெட்வொர்க் வந்து இல்லை, பட் கால் மட்டும் பண்ணிக்க முடியுது. அந்த பிரச்சனை இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி ஸ்ட்ரீட் லைட் ஆன் ஆயிருந்தது, பட் இப்போ அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப காத்தடிக்குது. கிட்டத்தட்ட தரை காற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது தரை காற்று. மழையும் வந்து தாரலோட நல்லா பயங்கரமாக பெய்யறதுனால உங்களுக்கு கரண்ட் கம்பி மரம் எல்லாமே அங்கங்கே அறுந்து விழுந்திருக்கு. நமக்கே இந்த நிலைமை, சென்னைக்கே இந்த நிலைமை அப்படின்னா கரையை கிடக்கிற நெல்லூர், விஜயவாடா அந்த சைட்லாம் ரொம்பவே மோசமாக இருக்கும். புயல்னால மனுஷங்களே இவ்வளோ கஷ்டப்படுற போது விலங்குகள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுங்கிறது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறது தெரியல இந்த விலங்குகளுக்காக, பறவைகள் விலங்குகளுக்காக. ஏன் அப்படின்னா நமக்கே இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. நமக்காக இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, பட் அதுங்களுக்கு வீடே இல்லை. ஒரு பறவைகள் கூட பார்க்க முடியல. ஒரு இப்படி கொட்டுற மழையில் நமக்கு பராமரிப்பு பணி அது இன்னும் மனிதர்களுக்காக நிறையா இருக்கிற மாதிரி கால்நடைகளுக்கு, அதாவது விலங்குகள், நாய், பூனை, மாடு, ஆடு, பறவைகள் இதுங்கெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்படும் இயற்கை இந்த சீற்றத்தினால. இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இயற்கை சீற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. என்னால் பேசவே முடியல, அப்படி மழை பெய்யுது. என்ன இது கொஞ்சம் வீடியோ மெயினாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள், எப்படி எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, ஏன் இந்த அளவுக்கு இருக்குது, இது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக உங்களுக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எனக்கு வந்து புரியும் நல்லா என்னென்ன பிரச்சனைகள் இந்த புயலால் சென்னை வருஷம் வருஷம் பாதிக்கப்படுது அப்படின்னு. இந்த மழை புயல் காரணமாக உங்களுக்கு ஈசிஆரோட ஃபுல்லாக பிளாக் பண்ணி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஈசிஆரோட மழை பெய்யுது, நமக்கு இவ்வளோ மழை பெய்கிற நமக்கு ஏன் இதை சேமிக்கணும் அப்படிங்கிறது இது ஏன் தோணலை யாருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது நான் மட்டும் தனியாக செய்ய முடியாது, நாம் ஒருத்தர் மட்டும் செஞ்சால் நடக்காது. எல்லோரும் சேர்ந்து செய்யணும், மழையை சேமிக்கணும். இவ்வளோ மழை பெய்யுது, இவ்வளோ மழை பெய்கிறப்ப அதை நாம் சேமித்து வச்சுக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை தக்க வச்சுக்கிறது நல்லது, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வெயில் காலத்தில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அதர் ஸ்டேட்டில் வந்து நம்ம சண்டை போட்டு வாங்குறதுங்கிறது வேறு விஷயம். உங்களுக்கு அந்த பாலிட்டிக்ஸ்க்குள்ளனா நான் போக விரும்பலை. ஸோ எல்லாருமே ஒன்று தான், நம்ம கர்நாடகாவும் சரி கேரளாவும் சரி எல்லா மக்களும் ஒன்று தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே மழை பெய்யுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நம்ம சேமித்து வைக்கிறது நல்லது. இதை கவர்மெண்ட் கொஞ்சம் அந்த மழைநீர் சேகரிப்பை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தினா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் மட்டும் இல்லை, மக்களாகிய நாமளும் சேர்ந்து தான் இதை பண்ணணும். நான் ஒருத்த மட்டும் சொல்லி இது பண்ண முடியாது, எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் மழைநீர் சேகரிப்பு திருப்பி கொண்டு வரணும். டைரெக்டாக இந்த மிங்ஜாங் புயல்னால நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வர எல்லா ட்ரெயினும் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வர ட்ரெயினும் அவங்களுக்கு லேட்டாக தான் வந்துட்டுருக்கு. கர்நாடகாலேருந்து கேரளாலேருந்து வர ட்ரெயின் எல்லாமே லேட்டாக தான் வந்துட்டுருக்கு. ஒரு சில ட்ரெயின்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஈவன் நம்ம டெல்லி போகிற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. டெல்லி போகிற ட்ரெயின், ஏன்னா டெல்லி போகிற ட்ரெயின் எல்லாமே ஆந்திரா போய் தான் போகணும். ஆந்திராவில் தான் அவங்களுக்கு புயல் கரையை கடக்குது. சென்னையில் கரையை கடக்கலை. சென்னையில் மிக அருகில் கரையை கடத்திட்டுருக்கு. உங்களுக்கு சென்னையிலேருந்து 200 கிலோமீட்டர். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது. அப்போனா அந்த அங்கே எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு எனக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆந்திராவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளிப்பு கிடச்சிது அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அங்கே இதை விட மோசமாக இருக்கும். ஒரு சில பேர் நம்ம நினைக்கிறோம் இங்கே ஐயோ அப்பாடி தமிழ்நாடுக்கு இந்த புயல் வரல அப்படின்னு, ஆனால் அவங்களும் மறக்காங்க தான். அப்படி நினைக்கக்கூடாது. அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கணும், அவங்களும் நல்லா இருக்கும்னு நம்ம வேண்டிப்போம். ஐயோ நல்ல வேலை ஆந்திராவுக்கு போயிடுச்சு இந்த புயல் அப்படின்னு மனசில் நினைக்கக்கூடாது. அதுவும் நம்மளோட இருக்கிற நாடு தான், ஐ மீன் நம்மளோட இருக்கிற ஸ்டேட்டு தான் உங்களுக்கு. அதனால் அதர் எல்லா ஸ்டேட் மக்களும் எல்லா உலகத்தில் உள்ள மக்களும் நமக்கு வந்து நண்பர்கள் தான். உங்களுக்கு தண்ணி வந்து உள்ளே வருது இல்லை. இப்போ வந்து கீழே வந்து அவங்க வீட்டில் கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே வந்து தண்ணி வந்து இந்த வருஷம் தான் முதன் முதல்ல வருது உள்ளே. முன்னாடி 2015 எல்நினோ வந்துச்சு, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் வந்த புயலில் எங்கேயுமே தண்ணி உள்ளே வரல அவ்வளோவா. பட் இந்த வருஷம் திருப்பி தண்ணி உள்ளே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சாக்கடை, அதாவது அந்த ஓரத்தில் போகிற தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாததுனால எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடுது. வீட்டுக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக தேங்கி போயிடுது. பாருங்கள் கீழே எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மெயினாக சாக்கடையில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய குப்பைகள், அதே மாதிரி சாக்கடை ஃபுல்லாக அடைச்சிடுறாங்க உங்களுக்கு. அதனால சாக்கடை ஃபுல்லாக மூடிடுது உங்களுக்கு. அப்போ தண்ணி வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது வீட்டுக்குள்ளே, எல்லார் வீட்லேயும். இந்த மழையினால் வந்து
ஃப்ளைட்டு ஃப்ளைட்லேருந்து பஸ்ஸுலேருந்து எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சிருக்கு மிகப்பெரிய லெவலில். ஏன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரோட்லலாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தண்ணி நிற்கும் கூடுவாஞ்சேரி, அதுக்கப்புறம் தாம்பரம் அந்த சைடு ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கும் அண்ணாசாலை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் சொல்லவே வேணாம், ஓஎம்ஆரில் வந்து மெட்ரோ போட்டுட்ருக்காங்க 2023 இப்போ நான் சொல்லிட்டுருக்கிறது மெட்ரோ போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் அங்கே ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்க தான் செய்யும். ஈசிஆரில் உங்களுக்கு கோஸ்டல் ஒட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக ரோடு பிளாக் பண்ணியிருப்பாங்க, அதனால் உங்களுக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாக பாதிக்கப்படுது மெயினாக. அதே மாதிரி ஃப்ளைட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கேன்சல் ஆகிருக்கிற வாய்ப்பு இருக்குது நிறையவே. ஆஸ் யூஸ்வல் ட்ரெயின்ஸும் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிருக்கும் உங்களுக்கு, ஏன்னா ஆந்திராலேருந்து வர ட்ரெயின் எல்லாமே உங்களுக்கு கேன்சல்டு. மர ட்ரெயின் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்குனா, ட்ராக்ல ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி இருக்கும், அதே மாதிரி சிக்னல் இஷ்யூ, கரண்ட் இஷ்யூ, பவர் இஷ்யூ, ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது, மரம் விழுந்திருக்கு, ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. மெயினாக உங்களுக்கு வந்து தண்ணி சாக்கடை வந்து மூடி இருக்கிறதுனால தான் தண்ணி உங்களுக்கு உள்ளே வருது. அப்போ அந்த சாக்கடையை வந்து பராமரிச்சிருக்கலாமே, பராமரிக்கல, அப்போ தண்ணி உள்ளே வரதான் செய்யும். ப்ரிகாஷன்ஸ் மெஷர் எடுக்கிறது இல்லை, அதனால் வந்து பாதிப்பு அதிகமாகுது உங்களுக்கு. நான் சேஃப்டி மெஷர்ஸோடு தான் போனேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வெளியில் போகாதீங்க, மழையை ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புயல் நேரத்தில் அந்த மாதிரி வெளியில் வராதிங்க தயவு செஞ்சு, ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து மழையெல்லாம் வந்து நிற்கும், அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் போய் பார்க்கலாம் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ரோட்லையும் உங்களுக்கு எல்லா ரோட்லையும் காலையில் வந்து 11:30 to 12 இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு கீழே வரையும் தான் தண்ணி இருந்துச்சு, இப்போ வந்து மேலே வரையும் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக, அதாவது December 4 இன்னைக்கு 5 மணி நேரமாக காலையிலேருந்து ஒரு 11:30 to 12 விடாமல் ஒரு 4 மணி, இப்போ நான் 4:30 உங்களுக்கு மழை விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. கனமழை, மிக கனமழை. நீ பார்த்தீங்கன்னா வண்டிலாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரோட்டில் உள்ள எல்லா தண்ணியும் வந்துருச்சு, டிவிக்கு தண்ணி உள்ளே போயிடுச்சு அவங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஒட்டி அப்படியே வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தண்ணி மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் மழை இருக்கு. இப்போ கரெக்டாக வந்து புயல் வந்து நமக்கு வந்து நெல்லூர் பக்கத்தில், சென்னை பக்கத்தில் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும் சென்னையிலேருந்து. ஸோ அதனால தான் சிவியராக இருக்குது. கிட்டத்தட்ட பயங்கரமான காற்று புயல் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக விடாமல் கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது சென்னையில், அப்புறம் சுற்று வட்டார பகுதியில், புறநகர் பகுதியில் பயங்கரமாக பெஞ்சிகிட்ருக்கு. முன்ன விட பார்த்திங்கன்னா காலையில் பார்த்ததை விட இப்போ தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஒரு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப மோசமாக இருக்குது. ஓஎம்ஆர் சாலை ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுச்சு உங்களுக்கு ரோடு, அதுவும் ஃபுல்லாக பல்லாவரம் ரேடியல் ரோடு, அது ஃபுல்லாக பிளாக். ஒன்று நம்ம வந்து மழையில் வந்து என்னென்ன பிரச்சனை, இதே மாதிரி பிரச்சனையை தான் எல்லோரும் வீட்லையும் இருக்குதான் இருக்கும் உங்களுக்கு. அங்கெல்லாம் ரொம்பவே பாவம் மக்கள்லாம் சைடு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த புழல்லாம் வந்து நிறைய தண்ணி வந்திருக்கும், ஏரியும் ரொம்ப இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு டே 2 நாளைக்கு தான் வந்து உங்களுக்கு காமன ஏரியாலாம் இருக்கும். உங்களுக்கு வேலை சேரெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப மோசம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. எப்படி இது விட ஏதாவது சொல்யூஷன் இருந்தது இந்த மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு? மழையில் பெஞ்ச டே 1 மழையிலேயே கிணறு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ரொம்பிடுச்சு பாருங்கள். சூப்பர், நல்ல தண்ணி. இந்த மாதிரி மழையை தண்ணியை நல்லா சேமிக்கணும். ஃபுல்லாக வீடு சுற்றிலும் உங்களுக்கு தண்ணி, இங்கே ஃபுல்லாக வண்டிலாம் ஃபுல்லாக வந்து ஜாம் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இந்த வண்டி சரி, நம்ம வண்டி அங்கே நிற்கிது. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஜாம் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஜாம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வண்டி நம்ம வண்டி ஜாம் ஆயிடும்.
நம்ம சேட்டலைட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா நைட்டு 8-9 மணி வரையும் நல்ல மழை இருக்கும். 10-12 மணிக்கு மேலே புயல் வந்து நம்ம ஆந்திராக்குள்ளே காக்கிநாடா சைடு போயிடுங்கிற மாதிரி இருக்குது தெரியுது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சென்னையை விட ஆந்திரா மக்கள் தான் ரொம்ப பாவம், நெல்லூர் மக்கள் தான் ரொம்ப பாவம். அவங்க நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நமக்கு இந்த நிலைமை அப்படின்னா அவங்களுக்குலாம் எந்த நிலைமைன்னு யோசிச்சு பாருங்கள். விவசாய நிலம் அதுவும் எல்லாமே பாவம், பயிர்கள்லாம் அழிஞ்சு போகிறது அளவுக்கு மழை அதிபயங்கரமாக பெய்யும் அவங்கெல்லாம். ஸோ இப்போ கரையை கடந்துட்டுருக்கேன், நான் பேசுகிற நேரம் கரையை அங்கே வந்து கடக்க ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு நெல்லூர் சைடு இந்த குண்டூர் சைடெலாம் ரொம்ப அங்கெல்லாம் மழை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நமக்கு இம்பேக்ட் வந்து ஜஸ்ட் இது ஒரு இம்பேக்ட் தான் நமக்கு. ஆனால் வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து மழை புயல் அங்கே தான் அடிக்குதே உங்களுக்கு, அதாவது புயல் வந்து அங்கே தான் கரையை கடக்குது, லேண்ட்ஃபால் ஆகுது. சீக்கிரமாக எல்லாம் சரியாகணும்னு வேண்டிப்போம். இந்த மாதிரி நீங்கள் மழையில் உங்களுக்கு தண்ணி காலில் வைக்கிறப்ப இது ஏதாவது தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி இருக்கும், அதில் வந்து நிறையா தவளைகள் பாம்பு பூச்சி பல்லி எல்லாமே இருக்கும். அதனால் வீட்டுக்கு போன உடனே கண்டிப்பாக வந்து கையை காலை வாஷ் பண்ணிவிடுங்க, டெட்டால் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. வீட்டில் நுழையிறதுக்கு முன்னாடி சொல்லலை, உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்மே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. கை கால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள் உங்கள் வேலையெல்லாம் ஓகே. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், பட் திரும்ப சொல்கிறேன் சொல்லிக்கிறேன் இதை. அதே மாதிரி பார்த்து காலை ஜாக்கிரதையாக வைங்க, தண்ணியில் எது வேணாலும் நடமாட்டலாம் ஓகே, பார்த்து ஜாக்கிரதை. இந்த மாதிரி மெமரிஸ்லாம் யார் யாருக்கெல்லாம் வந்து ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். எப்போல்லாம் வந்து மழை பெய்யுதோ அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் டைமு காலேஜ் டைம்லலாம் வந்து நமக்கு வந்து ஐயோ எப்படா லீவ் சொல்லுவாங்க லீவ் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலையில் எழுந்திரிச்சு ஒரு நாளும் அந்த பார்க்குற மழை பெய்கிறப்ப அதை பார்க்குற அந்த தருணங்கள்லாம் யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். அதை விட ரமணன் சார், ரமணன் சார் யார் எல்லாருக்குமே தெரியும், வானிலை அறிக்கை தலைவராக இருந்தார், சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவராக இருந்தார், ஹெட்டாக இருந்தார். அவர் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவரோட வாய்ஸை கேட்குறதுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து சின்ன வயசுலாம் அவரோட காத்திருப்போம். யார் யாரெல்லாம் அந்த மாதிரி மெமரிஸ் உங்களுக்கு இருந்தது, நீங்கள் அதில் வாழ்ந்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஓகே. வரும் 24 மணி நேரத்தில் ஒரு இடங்களில் அநேக இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் ஓரளவு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். ஸோ இந்த டைலாக் ஞாபகம் இருக்கா? இது வந்து நம்ம ரமணன் சார் சொன்னது தான், முன்னாள் சென்னை வானிலை ஆய்வு மைய ஹெட்டாக இருந்தார். இவங்க நமக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மணி இப்போ 5:30 மணி, கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆகும் போது காற்று பலமாடிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து புயல் வந்து நம்ம ஆந்திராவில் கரையை கடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தெரிய வருது. குட் ஆஃப்டர்நூன் மக்களே. என்னடா அது, நேற்றுக்கு டே ஒன்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி மழையில் வந்து இங்கே வந்து இப்படி வந்து என்ன சுச்சுவேஷன் இருந்தது சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு. மிக்காங் புயலால் இது வந்து மிக்ஜாம்னு சொல்லலாம், மிக்காங்னு சொல்லலாம். இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வந்து மிக்காங்னு வந்து ப்ரொனன்சியேஷன் வருது, தமிழில் வந்து மிக்ஜாம்னு சொல்கிறாங்க. தமிழில் யார் இது மிக்ஜாம்னு ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியல, பட் இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன் படி வந்து மிக்காங்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த கான்வர்சேஷன்லாம் நம்ம விட்டுருவோம், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 2. ஸோ புயல் வந்து இன்றைக்கி வந்து சென்னையை விட்டு தாண்டி போயிடுச்சு, உங்களுக்கு ஆந்திரா கிட்டே போயிடுச்சு. இப்போ வந்து புயல் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து காக்கிநாடா போர்ட்டு, அதாவது நம்ம ஆந்திரப்பிரதேஷில் காக்கிநாடா நெல்லூர் அந்த சைடு குண்டூர் இந்த திருப்பதி அந்த சைடு போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால் சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து மழை வந்து நின்றுச்சு, பார்த்தாலே தெரியும். பட் ஆனால் வந்து நிறைய இடத்துல வந்து தண்ணி இறங்காமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெள்ளக்காடாக இருக்குது உங்களுக்கு, அந்த ரொம்ப தாழ்வான பகுதி, அதுக்கப்புறம் முக்காவாசி இடங்கள் வேளச்சேரி அந்த மாதிரி முடிச்சூர் அந்த மாதிரி பகுதியெல்லாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கரண்ட் வரல நமக்கு வந்து, நம்ம இருக்கிறது வந்து குரும்பேட் ஏரியா, இன்னுமே கரண்ட் வரல. ஒரு சில ஏரியாவுக்கு வந்துருக்கு, ஒரு சில ஏரியாவுக்குலாம் வரல. ஓஎம்ஆர்லாம் முக்காவாசி ஏரியாவுக்கு இன்னும் கரண்ட் வரல பவர் சப்ளை. மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம், நெட்ஒர்க் இஷ்யூஸ் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் டே 2 செவ்வாய்க்கிழமைக்கு டிசம்பர் 5, நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நான் அட்டாச் பண்ணது, ஒரு ஒரு ஏரியாலையும் சென்னையில் எப்படி இருக்குது அப்படின்னு சுச்சுவேஷன் சொல்லிட்டு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு போக போக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக என் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எதுக்காக இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்ருக்கோம், என்ன விஷயம் நம்ம பேச போகிறோம், முக்கியமான விஷயங்கள் முக்கியமான கட்டத்துக்கு இந்த வீடியோ போகுது அடுத்த ஒரு சில நிமிஷத்தில். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து
இந்த புயலிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது, அதே மாதிரி சென்னையில் ஏன் வந்து புயல் அதிகமாக வருது, வங்கக்கடலில் ஏன், அதாவது பே ஆஃப் பெங்கால் ஏன் புயல் அதிகமாக வருது, நம்ம இந்தியன் ஓஷியன் அந்த சைடு கேரளா அரபிக்கடல் சைடை கம்பேர் பண்ணுறப்ப ஏன் இங்கே பாதிப்பு அதிகமாக இருக்குது எப்போதுமே டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ வீடியோவோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அது என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்தியாவை சுற்றி மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் நிலம்ங்கிறது இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேக்ட் தான். இந்த புயலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா நான் பேசுகிறதுக்கும் இப்போ போகிற பேச போகிற பாயிண்ட்டுக்கும் அப்படின்னா இருக்குது, ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்தியாவில் வந்து மொத்தம் மூணு கடல் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது என்னென்ன அப்படின்னா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், அரேபியன் சி, அதுக்கப்புறம் மூணாவது இந்தியன் ஓஷன், நம்ம வந்து இந்திய பெருங்கடல். ஸோ இந்த மூணுமே வந்து இந்தியாவை சுற்றி அரணாக அமைஞ்சிருக்கிற நம்ம கடல் பகுதி. இந்த இந்தியன் ஓஷனும் அரேபியன் சீயும் உங்களுக்கு வந்து டீப் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதாவது அந்த கடல் தண்ணி பேர் உங்களுக்கு டீப் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பே ஆஃப் பெங்காலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷேலோ வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீப் வாட்டர்னா என்ன, ஷேலோ வாட்டர்னா என்ன அப்படின்னா, டீப் வாட்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆழம் அதிகமாக இருக்கும். அப்போ பே ஆஃப் பெங்காலில் ஆழம் அதிகமாக இல்லையா, அதை வந்து ஷேலோ வாட்டர்னு சொன்னீங்களே, அப்படின்னா வந்து ஆழம் அதிகமாக இருக்காதா அப்படின்னா ஆழம் இருக்கும். பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அரேபிக் கடலையும் இந்தியன் ஓஷனையும் கம்பேர் பண்ணுறப்ப பே ஆஃப் பெங்காலில் உங்களுக்கு ஆழம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஷேலோ வாட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஷேலோ வாட்டர்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு புயல் வந்து அதிகமாக சீக்கிரமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா சொல்கிற, ஷேலோ வாட்டர்ஸ்னால புயல் உருவாகுமா? ஆமாங்க, ஷேலோ வாட்டர்ஸ்னால உங்களுக்கு வந்து புயல் வந்து சீக்கிரமாக உருவாகும். ஏன் அப்படின்னா நிலப்பரப்புலேருந்து உங்களுக்கு வந்து மாய்ஸ்டர், அதாவது நம்ம லேண்டிலேருந்து அதாவது நம்ம கோஸ்டல் ஏரியா லேண்டிலேருந்தும் நம்ம மொத்த லேண்டிலேருந்தும் உள்ள மாய்ஸ்டர் எல்லாமே வந்து கடலுக்கு தான் போகும் உங்களுக்கு. ஸோ கடலுக்கு போகிறப்ப உங்களுக்கு வந்து மாய்ஸ்டர் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ லேண்டில் வந்து அந்த மாய்ஸ்டர் கலந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து கடலில் வந்து நடுக்கடலில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஈரப்பதம் வந்து இந்த மாய்ஸ்டர் லேண்டிலேருந்து போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு சுழற்சி உருவாக்குது. ஆல்ரெடி கடலில் வந்து வெப்பம் இருக்குது, பூமியில் அதாவது நிலத்திலேருந்து வர வெப்பமும் மாய்ஸ்டரும் உங்களுக்கு வந்து நடுக்கடல் அதாவது நான் இந்த புயல் அமையிற அந்த உருவாகிற அந்த இடத்துக்கு போகுது உங்களுக்கு சேருது. ஸோ அதெல்லாம் உருவாகி தான் உங்களுக்கு வந்து மேலே அதாவது அந்த காற்று மேலே வந்து வரப்போ உங்களுக்கு வந்து வளிமண்டலத்தில் அதாவது மேலே வந்து உங்களுக்கு வந்து ஈரமான காற்றாக மாறுது. அது ஈரமான மேகங்களை உருவாக்குது, அதாவது மழை மேகங்களை உருவாக்குது, கார மேகங்கள் கருப்பான மேகங்களை உருவாக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மழை வந்து பெய்யறதுக்கான அறிகுறி, புயல் வரத்துக்கான உருவாகிறதுக்கான அறிகுறி. நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம், லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிருக்கு, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது இப்படி தான் உங்களுக்கு. ஸோ லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து மேலும் மேலும் உங்களுக்கு வந்து கடலில் வந்து தண்ணி எடுத்து எடுத்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சைக்ளோனாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து புயல் வந்து கடலில் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து உருவாகுது உங்களுக்கு காரணமே. நீங்கள் எல்லோரும் ஃபிசிக்ஸில் ஒரு விஷயம் சயின்ஸில் ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, கோரியோலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா இங்கே புயலில் வந்து அப்ளிகபிள் அந்த ஃபோர்ஸ் வந்து கோரியோலிஸ் ஃபோர்ஸுங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பூமி வந்து நம்மளை இப்படி சுற்றி வருது, பூமி வந்து நம்மளை வந்து இப்படி சுற்றுது, அதாவது தன்னைத்தானே சுற்றிக்குது பூமி. அப்போ பூமி வந்து சூரியனை சுற்றி வருது, தன்னை சுற்றிக்குது. அப்போ பூமி வந்து இப்படி சுற்றுறப்ப புயல் பார்த்திங்கன்னா இப்படி தானே சுற்று உங்களுக்கு. ஸோ அதுதான் இங்கே தான் வந்து கோரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது உங்களுக்கு, அந்த ப்ரெஷர்னால அந்த ஈரப்பதத்தினால உங்களுக்கு வந்து ஒரு கோரியோலிஸ் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி உங்களுக்கு வந்து புயலாக மாறுது உங்களுக்கு. அப்படி புயலாக மாறுறப்ப தான் அது லேண்டு கிட்ட வரப்போ வந்து ஹரிக்கேனாக ஹரிக்கேன் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஹெவி சைக்ளோன் சிவியர் சைக்ளோன் அதாவது அதி தீவிர புயல் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து மழை அதிகமாக பெய்யுது. நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா உங்களுக்கு அரபிக்கடல்லையும் இந்தியன் ஓஷன்லேயும் அவ்வளோவா புயல் உருவாகாது, உங்களுக்கு அரேபியன்சியில் ஒன்று ரெண்டு உருவாகும். அதே வந்து பே ஆஃப் பெங்கால் வங்கக்கடலில் வந்து உங்களுக்கு வந்து புயல் வந்து அதிகமாக உருவாகும். இப்போ காற்றத்தை தாழ்வும் லோ ப்ரெஷரும் சரி புயலும் சரி அதிகமாக உருவாகிற இடம் அது அப்படின்னா உலகத்திலே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உலகத்திலே வந்து அதிகமாக புயல்கள் சைக்ளோன் உருவாகிற ஆக்டிவான இடம் அது அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் தான், வங்காள விரிகுடா. அது ஏன் அப்படின்னா வங்கக்கடலுக்கு அதாவது பே ஆஃப் பெங்காலை சுற்றி மூணு லேண்ட் இருக்குது. ஒரு பக்கம் வந்து இந்தியன் ஓஷன் வந்துடும் உங்களுக்கு கன்னியாகுமரி, அப்படியே இந்தியன் ஓஷன் வந்துடும். இன்னொரு சைடு நம்ம இந்தியா இருக்குது,
இந்த சைடு, இந்த சைடு இந்தியா, இந்த சைடு வந்து பங்களாதேஷ், நடுவில் அந்த சைடு இருக்கும், அந்த சைடு வந்து மியான்மர், பர்மா இருக்கும், பர்மா தாய்லாந்து அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ பே ஆஃப் பெங்காலை சுற்றி மூணு லேண்ட் இருக்குது. அந்த மூணு சைட்லேருந்து உங்களுக்கு மாய்ஸ்டர் வரும். அதே மாதிரி நடுவில் வேறு அந்தமான் இருக்குது உங்களுக்கு. இந்த ஸ்டேட் ஸ்ரீலங்கா இருக்குது. ஸோ இங்கே வந்து லேண்ட் அதிகம். அதே வந்து இந்தியன் ஓஷனில் லேண்ட்ஸ் கம்மி உங்களுக்கு. அந்த இது மட்டும் வரும் உங்களுக்கு, கன்னியாகுமரி வரும், மூணே நொனையில் கன்னியாகுமரி வரும். அதே மாதிரி இந்த சைடு நம்ம அரேபியன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லட்சத்தீப், அந்த மாலத்தீவுகள் வரும், மாலத்தீவு அந்த மாதிரி தீவுகள்லாம் வரும். அதே மாதிரி அந்த சைடு ஓமன், அந்த சைடு தான் அரேபியன் சீ, அரேபியா தாண்டி தான் உங்களுக்கு வந்து நிலம் இருக்குது, லேண்ட் இருக்குது. ஸோ அதனால் கம்பேரிட்டிவ்லி நம்ம பே ஆஃப் பெங்கால் புயல் அதிகமாக வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த எல்லா சைட்லேருந்து, அதாவது இந்த நம்ம இந்தியா பங்களாதேஷ் பார்டர், அந்த பார்டரை ஒட்டி வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் ஒடிசா, விசா வந்து ஆந்திரா, இந்த கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக, இந்தியாவில் கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக, நடுவில் அந்தமான், கீழே ஸ்ரீலங்கா, இந்த சைடு வந்து இது உங்களுக்கு மியான்மர், தாய்லாண்டு, இதை சுற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லேண்டுலேருந்து அந்த வர மாய்ஸ்டர் இருக்குல்ல, அந்த மாய்ஸ்டர் வந்து புயல் அதிகமாக உருவாகிறதுக்கான காரணம் ஏற்படுத்துது. புயலுக்கான இன்க்ரீடியன்ஸ் கூட சொல்லலாம், புயலுக்கான மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து புயலுக்கான மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம சாப்பாடு இது செய்கிற மாதிரி அதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்டர், அதுக்கப்புறம் வந்து அந்த கோரியோலிஸ் ஃபோர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 3:1, 5:2, 4:1, 2 அந்த மாதிரி விகிதத்தெலாம், அந்த மாதிரி ரேஷியோவில் தான் உங்களுக்கு வந்து புயலே வந்து உருவாகும். அதாவது வங்கக்கடலில் 4, பே ஆஃப் பெங்காலில் 4 புயல் உருவாச்சு அப்படின்னா அரபிக்கடலில் 2 உருவாகும். பே ஆஃப் பெங்கால் 5 புயல் உருவாச்சு அப்படின்னா அரேபியன்சியில் 2 புயல், 1 புயல் உருவாகும். ஸோ இதுதான் வந்து மெயினாக ரீசன் உங்களுக்கு வந்து டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா ஆக்டிவான உலகத்திலே என்ன அப்படின்னா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா. அதுக்கான ரீசன் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த சயின்ஸ் இன்ஃபர்மேஷனை எதுக்கடா இப்போ சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தோணி இருக்கலாம் மேபி. பட் இப்போ இந்த சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை நல்லா கவனிக்க, கூர்ந்து கவனிங்க. இப்போ அதிகமாக புயல் உருவாகிற இடம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து பே ஆஃப் பெங்கால்னு சொல்லிட்டோம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், புயல் வந்து தமிழ்நாடு வந்து அந்த சைடு தான் உருவாகும். பட் ஆனால் தமிழ்நாட்டில் கரையை கிடக்காது அவ்வளோ சீக்கிரம், உங்களுக்கு வந்து மேலே போயிடும். அதாவது நம்ம ஆந்திரப்பிரதேஷ், ஒடிசா, பங்களாதேஷ், அந்த மாதிரி, அதாவது வெஸ்ட் பெங்கால் அந்த சைடு போயிடும் புயல் வந்து உங்களுக்கு உருவாகி. ஸோ ஒரு சில புயல்கள் வந்து இங்கே டேரெக்டாக நம்ம சென்னையை வந்து தாக்கியிருக்கு. நம்ம கஜா புயல் கூட நம்ம தஞ்சாவூர் அப்போ வந்து டெல்டா மாவட்டங்களை தாக்கடிச்சு 2018 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கஜா புயல் நிறையா சூறைக்காற்று அடித்து திண்டுக்கல், நம்ம டெல்டா மாவட்டங்கள், அந்த சைடு மதுரை அந்த சைடு புயல் உள்ளே அந்த சைடு உள்ளே போச்சு. அப்போ சென்னைக்கு பாதிப்பு அதிகமாக இல்லை. ஆனால் வந்து இந்த வர்தா புயல், நீலம் புயல், நிவர் புயல், இந்த மாதிரி புயல்லாம் வந்தப்போ உங்களுக்கு வந்து சென்னை வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு, கடலூர் மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. சரி, இப்போ புயல் வந்து அதிகமாக ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஏரியா வந்து வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால் தெரிஞ்சு போச்சு. அப்போ என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் நம்ம, அதாவது நம்ம மட்டும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து, கவர்மெண்ட்டும் சரி அரசும் சரி, இதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உன்னதம், ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இங்கே யார் யாருக்கெல்லாம் மார்ஷல் லேண்ட்ஸ் தெரியும், இது ஒரு செகண்ட் ரீசன். ஃபஸ்ட் ரீசன், நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, அது ஓகே, அவாய்ட் பண்ணிக்கணும், மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக, கண்டிப்பாக ரீசைக்கிள் ப்ராப்பராக இருக்கணும். வாட்டர் பாட்டில் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சில்வர் பாட்டில் அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுங்கள். டிரான்சிட்லேயும் சரி, அதாவது ட்ராவல் பண்ணுறப்பையும் சரி, இது பண்ணுறப்பையும் சரி. ஓகே, நம்ம ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம், மார்ஷல் லேண்ட், சதுப்பு நிலம். சதுப்பு நிலம் யார் யாருக்கெல்லாம் தெரியும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சதுப்பு நிலம் எதுக்காக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சதுப்பு நிலம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான ரெண்டு இடங்கள், இந்த ரெண்டு இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், பேர்ட் சாங்சுரி, வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி, அது வந்து ஒரு வகையான உங்களுக்கு சதுப்பு நிலம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிச்சாவரம் காடுகள், நம்ம சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்க, அது ஒரு வகையான சதுப்பு நில காடு, சதுப்பு நில பகுதி. ஸோ இந்த சதுப்பு நில பகுதி சென்னையில் முக்கியமாக எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, எண்ணூர் சைடு ஒன்று இருக்குது, எண்ணூரில் இப்போ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குல்ல அங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம பள்ளிக்கரணை இருக்குல்ல, பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலம் ஒன்று இருக்குது. இது எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பள்ளிக்கரணை
சதுப்பு நிலம் சொல்லிட்டு நம்ம 200 feet ரேடியல் ரோட்ல இருக்கு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்க பாருங்க. அந்த ரோடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்க என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பார்க் கூட வச்சிருக்காங்க, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இது மார்ஷல் லேண்ட் பார்க் அப்படின்னு சொல்லி கூட ஒன்று வச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு. இப்போ என்ன அப்படின்னா, அந்த ஏரியா சுற்றி பக்கத்துலேயே வந்து பள்ளிக்கரணையில் அங்கே வந்து உங்களுக்கு வந்து குப்பைகள் ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக குப்பை அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்க. அந்த ரோட்டில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் போகிறப்ப அந்த 200 feet ரேடியல் ரோடுன்னு இருக்கும், அந்த ரேடியல் ரோடை கவர் பண்ண, அதாவது ஓஎம்ஆரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு, முக்கியமான ரோடு அது. சதுப்பணியில் தாண்டி தான் அந்த ரோடு போகும். எல்லாருமே இப்படி மூக்கை பொத்திட்டு தான் மேக்ஸிமம் போவீங்க, எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா குப்பைகள் நிறையா இருக்குது, அது வந்து சதுப்பு நிலம் ஆக்சுவலாக. பட் சதுப்பு நிலத்தோட பயன், அந்த இதை வந்து அழிச்சிட்டு குப்பையை அங்கே கொட்டி நார் அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே ஊரில் உள்ள எல்லா கழிவுகளும் அங்கே போய் கலக்கிறப்ப சதுப்பு நிலத்தோட இதுவே வேஸ்ட்டாகி போயிடுது, யூஸே வேஸ்ட்டாக போயிடுது. ஒரு சதுப்பு நிலம் எந்த ஒரு சிட்டிக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதை காப்பாற்றும், அந்த சிட்டியே காப்பாற்றுற அளவுக்கு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. பட் அதை வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. இது அழிஞ்சிக்கிட்டே வர்றதை அந்த கவர்மெண்ட்டு தான் சரி பண்ணணும். ஏன்னா அது வந்து பொதுமக்கள் சரி பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து பொதுமக்கள் சரி பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் பொதுமக்கள் பண்ண முடியும், ஒரு சில விஷயங்கள் கவர்மெண்ட்டால் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை கவர்மெண்ட் மட்டும்தான் அதை செய்ய முடியும் நினச்சா. ஸோ அதனால் அந்த மாதிரி சதுப்பு நிலங்கள், அதாவது பள்ளிக்கரன் சதுப்பு நிலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து குப்பையாக இருக்கும். இன்னொன்று மெயினாக ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா, அங்கே மக்கள் வந்து சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது, சைட்லலாம் பார்த்திங்கன்னா யூரினேட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அது வந்து யூரினேட் பண்ணுற ஏரியாவே கிடையாது, அது ஒரு சுத்தமான நல்ல தண்ணி கொண்ட, முன்னாடி அப்படி தான் இருந்தது, இப்போ வந்து ஃபுல்லாக மாறி பொல்யூஷன் அவ்வளோ பொல்யூஷன் அந்த இடத்துல, குப்பையும் அவ்வளோ டன் கணக்கில் குப்பைகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக அங்கே உட்காந்து ஓரமாக வந்து யூரினேட் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக பொல்யூஷன் ஆகிடுது. ஸோ இந்த சதுப்பு நிலம் என்னடா, சதுப்பு நிலம் சதுப்பு நிலம் பள்ளிக்கரணா அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கே, என்னடா அதில் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு சதுப்பு நிலம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக மழை பெஞ்சா அதை வந்து தக்க வச்சுக்கும் மழை காலத்தில் உள்ள அந்த சதுப்பு நிலம். அதே மாதிரி உங்களுக்கு வெயில் காலத்தில் நிலத்தடி நீரை அதிகப்படுத்துறதுக்கு அந்த சதுப்பு நிலம் மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு ரீசன் சதுப்பு நிலம் வந்து பாதுகாக்கப்படணுங்கிறது. இதே மாதிரி யோசிச்சு பாருங்கள், பிச்சாமரம் காடுகளில் இதே மாதிரி சதுப்பு நிலம் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜாக இருந்தால், அதாவது குப்பைகள் கொட்டி இருந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்கள். இதே சிதம்பரம் மாவட்டத்திலலாம் மழை பெஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிச்சாமரம் காடுகளில் ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபுல்லாக அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ணிவிட்டு வெயில் காலத்தில் உங்களுக்கு வந்து நிலத்தடி நீரை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். சதுப்பு நிலத்திலே ரெண்டு இருக்குது, உப்பு சதுப்பு நிலம், அதுக்கப்புறம் நார்மல் சதுப்பு நிலம்னு ஒன்று இருக்குது. உப்பு சதுப்பு நிலம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, நம்ம வாழ்வாதாரத்து கிடையாது. விலங்குகள், அதாவது நம்ம உப்பு நீர் முதலை சதுப்பு நிலம் முதலையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விலங்குகளுக்காக உப்பு சதுப்பு நிலம் வந்து உப்பு மார்ஷல் லேண்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நம்ம பள்ளிக்கரணை எண்ணூரில் இருக்கிறது எல்லாமே நம்ம மனுஷங்க நமக்காக யூஸ் பண்ணுறதுக்காக, நமக்கு யூஸ் ஆகிறதுக்காக இருக்கிற சதுப்பு நிலங்கள். ஸோ இதுதான் சதுப்பு நிலத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டு இந்த சென்னையை வந்து இப்போ வந்து தாங்க முடியாமல் இருக்குது. என்ன அப்படின்னா, இதுலேருந்து நமக்கு ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இயற்கையை நம்ம வந்து டேமேஜ் பண்ணால் அது திருப்பி வந்து நமக்கு பன்மடங்கு அதிகமாக டேமேஜை கொடுக்கும். என்னதான் வந்து அரசாங்கம் மேல் அரசாங்கம் வந்து அவங்களோட பணியை வந்து அதாவது இது செய்யாமல் விட்டாலும், அரசு பணிபுரிவது தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க, தீயணைப்பு வீரர்கள், ஆர்மி, இந்த மாதிரி இப்போ இருக்கிறவங்களால தான் சென்னை வாழ்ந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அதில் நாசாலாம் சொல்கிறாங்க 2100லாம் சென்னையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு என்னமோ நடந்துருமோன்னு தோணுது. எதனால அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இப்பயே இதை தாங்க முடியல, இந்த மழையே ஒரு நாள் மழையே இந்த சென்னையை வந்து தாங்க முடியல அப்படின்னா, ஃப்யூச்சர்லலாம் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும். ஆகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். மாதிரி மழைப்பொழிவை சென்னை தாங்கணும் அப்படின்னா அங்கங்கே வடிகால் அமைக்கணும். அதே மாதிரி மரங்கள், நல்ல நல்ல மரங்களை வளர்க்கணும். மரங்கள்லாம் நம்ம சாதாரணமாக வைக்கிற மரங்கள் இல்லை, அழகு காலக வைக்கிற மரங்கள் கிடையாது. நான் சொல்கிற மரங்கள் அரச மரம், ஆலமரம், அந்த மாதிரி வேப்ப மரம், அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள், எவ்வளவோ நல்ல நல்ல மரங்கள் இருக்குது, அதெல்லாம் அங்கங்கே நடணும். அழகுக்காக மரம் வளர்த்தா அழிவு தான் வரும். அதே மாதிரி மழைநீர் சேகரிப்புங்கிறது எல்லாரும் ஒரு வீட்லேயும் ஒரு, அது நீ என்ன மாதிரி சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய வீடுகளாக இருந்தாலும் சரி, அடுக்குமான கட்டிடமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து மழைநீர் சேகரிப்புங்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ மழைநீரை நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா ரோட்டில் ஓட போகிறதில்ல,
அதே வந்து வெயில் காலத்தில் நீங்கள் வந்து குடத்தை தூக்கிட்டு வெளில வந்து லாரிக்காக நிற்கணும் அவசியம் இல்லை. இந்த ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க. மழை காலங்களில் தண்ணி தேங்காமல் மழையை சேமித்து வச்சிங்க, நான் சாக்கடை தண்ணியோடு வேஸ்ட்டாக தான் போகுது, தண்ணி கடலில் தான் கலக்குது. அதை விட்டுட்டு அதர் ஸ்டேட்டில் போய் அந்த அவங்கள்ட்ட தண்ணி கேட்குறது, இங்கே தண்ணி கேட்டு சண்டை போட்டுட்ருக்கிறது, தண்ணிக்காக ஒரு ஒரு நாளும் நம்ம படுற கஷ்டம் வெயினால் எவ்வளோங்கிறது தெரியும். அதனால் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பாட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிற பிளாஸ்டிக் பாட்டில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் இனிமேல் வெளியில் போடவே போடாதீங்க. இந்த வீடியோ சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு அதான் சொல்கிறது ரெக்வஸ்ட்டு. மழைக்காலங்கள்லாம் மழையை சேமித்து வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வெயில் காலத்தில் தண்ணி கூட தூக்கிட்டு அலைய வேண்டாம். இந்த ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், எங்கேயோ போயிடலாம் நம்ம. ஓகே, இந்த மழையில் நமக்காக உதவி செஞ்ச தன்னார்வ தொண்டர்கள், அதாவது வந்து வாலண்டியர்ஸ், அதே மாதிரி தீயணைப்பு துறையினர், அப்புறம் வந்து அரசு பணியாளர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்களால தான் இப்போ வந்து சென்னை வந்து இயல்பு நிலைக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்குமே அவங்களுக்கு ஒரு ஆயுள் சொல்லிட்டு வச்சுட்டு இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம உலகம் நம்ம கையில், நம்ம வாழ்க்கை நம்ம கையில், நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்யூச்சரும் நம்ம கையில். ஸோ அப்போ அதை நம்ம பாதுகாக்கணும் இல்லை. இதே மாதிரி நமக்கு முன்னோர்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தால் நம்ம சும்மா இருப்போமா? எவ்வளோ கோவப்படுவோம். ஸோ அதனால் பூமியை பாதுகாப்போம். நம்ம பூமி நம்ம வாழ்க்கை. ஜெய்ஹிந்த். ஓகே மக்களே, பை பை, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பி சேஃப், பி ஹாப்பி, பி போல்டு. பை மக்களே.